விதமான வியாதிகள் வராத தடுக்கலாம் பிராணாயாமம் செய்தால் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் பிளட் பிரஷர் கூடிய போல பல விதமான நோய்களை வராத தடுக்கணும்னா யோகா பயிற்சியை நிச்சயமா செய்து வாருங்க. நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும், அப்புறம் வாழ்க்கையில நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டே வரும். எத்தனை பேர் இங்க பயிற்சி பண்ணவங்க இருக்கீங்க? கை எடுத்துக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? நீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க. பயிற்சி பண்ணவங்கல எத்தனை பேருக்கு நீங்க இந்த லைட்டு கொஞ்சம் அப்படி பண்ண எடுத்து காட்டினா பின்னாடி பக்கம் தெரியும் நம்மளுக்கு. இந்த இந்த ஃப்ரண்ட் லைட் அப்படி திருப்புங்க. கேமரா மைக்ஸ் லைட்ஸ் எல்லாம் திருப்பிடுங்க அந்த பக்கம். அந்த லைட்டை பின்னாடி பக்கம் திருப்பினா இப்போ கைத்துக்கு. எத்தனை பேருக்கு இந்த பயிற்சி பண்ண பிறகு நீங்க என்ன மனசுல நினைக்கிறதெல்லாம் நல்லா நடந்துட்டு வருது? கை தூக்குங்க, கை தூக்காமுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த பயிற்சி செய்த பிறகு உங்களோட ஆரோக்கியம், அதாவது ஹெல்த் என்ன சொல்றது, சரீர ஆரோக்கியம், ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு? எத்தனை பேருக்கு இம்ப்ரூவ்? கை தூக்குங்க, கை தூக்குங்க. டாக்டர் கிட்ட போறதெல்லாம் குறைஞ்சது இல்லையா? எத்தனை பேருக்கு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருக்கு? அது கை தூக்குங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி எல்லா வாழ்க்கையில் நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை நம்ம செய்யாத இருக்கிறதே ஒரு குற்றம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க இல்லையா? அதை கற்றுக்காத இருக்கிறதே ஒரு குற்றம். அதனால நிச்சயமா கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில நீங்களும் சந்தோஷமா இருங்கள், மற்றவங்களுக்கும் உங்களால சந்தோஷம் உண்டாகும். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டா அந்த மனிதனோட கஷ்டம் தன் சுத்தீவில் இருக்கிற ஒரு 10 பேர் மேல அவனோட இஃபெக்ட் இருக்கிறது. இஃபெக்ட்க்கு என்ன சொல்லுவோம்? அவனோட பாதிப்பு, பாதிப்பு. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டா அந்த அவனோட கஷ்டம் 10 பேருக்கு பாதிப்பு உண்டாக்குகின்றது. அதனால ஒரு மனிதன் வாழ்க்கையில நிம்மதியும் அமைதியும் ஆரோக்கியமும் பெற்றுக்கொண்டான்னா 10 பேருக்கு கொஞ்சம் அதனால ஆறுதல் உண்டாகும். அதனால நிச்சயமா எல்லாரும் செய்யுங்க.